ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகை கடன், விவசாய கடன் தள்ளுபடி, பெண்களுக்கு அப்புறம் முதியோருக்கு உதவித்தொகை, கல்வி கடன் ரத்து, இந்த மாதிரி எந்த அறிவிப்பையும் வந்து திமுக வெளியிடலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையில் திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்த மாதிரி 5% நகை கடன் ரத்து, விவசாயிகளிடம் பயிர் கடன் ரத்து, கல்வி கடன் ரத்து, பெண்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை, அப்புறம் முதியோருக்கு பார்த்திங்க அப்படின்னா உதவித்தொகையை 1500 ரூபாயாக உயர்த்தும் திட்டம், இந்த மாதிரி எந்த அறிவிப்பும் இல்லாத ஏமாற்றம் அளிப்பதாக வந்து பழனிசாமி வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கு முன் பிரச்சார கூட்டத்தில் வந்து பல்வேறு அறிவிப்புகள் வந்து ஸ்டாலின் அறிவித்தார். நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனை வந்து ரத்து செஞ்சு அரசாணையை வந்து அறிவித்தோம், அதில் வந்து சிலருக்கு வந்து சான்றிதழை வழங்கினோம். ஆனால் திமுக ஆட்சி அமைச்சு 44 நாள் ஆச்சு, ஆனாலும் வந்து இந்த மாதிரி எதுவுமே பண்ணலை அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. இதுக்கு மக்கள்லாம் வந்து என்ன சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னா, 5 வருஷமாக வந்து ஆட்சி செஞ்சது தான் இபிஎஸ், அதாவது ஏடிஎம்கே ஆட்சின்னு பார்த்திங்க அப்படின்னா 10 வருஷமாக வந்து ஏடிஎம்கே ஆட்சி இருந்தது, அதில் கடைசி நாள் தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி கடைசி நாள் தான் வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, வந்து ஆட்சிக்கு வந்து 44வது நாள்லேயே வந்து இன்னமும் வந்து செய்யலை அப்படின்னு சொல்கிறது எப்படி அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து மக்கள் அனைவருமே வந்து முட்டாளர்கள் கிடையாது. கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது வந்து நாடகம் அப்படிங்கிறத எல்லோரும் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து எடப்பாடி ஆட்சியில் வந்து அரசாணை விரிவிச்சாங்க, ஆனால் இன்னும் அவங்களுக்கெல்லாம் வந்து சான்றிதழ் வந்து வழங்கப்படலை, நகைகள் திருப்பி வழங்கப்படலை, அதுலேயே நிறையா குளறுபடி இருக்குது அப்படிங்கிறதான் வந்து எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெறும் 44 நாளில் இந்த இருக்கிற நிதி சுச்சுவேஷனில் இந்த எல்லா திட்டத்தையும் வந்து நிறைவேற்ற முடியும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. நேற்று வந்து பழனிவேல் தியாகராஜன் தெளிவாக சொல்லியிருந்தார், இப்போ இருக்கிற நிதி நிலைமை பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ கோடி வந்து நமக்கு கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த கடனில் வந்து எல்லாத்தையுமே வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த 4000 ரூபா கொடுத்ததே வந்து பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் மளிகை பொருள் தொகுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று மக்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் கொடுத்துருக்காங்களே தவிர, ரொம்பவே வந்து இவங்க எல்லாத்தையும் எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்து பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அதே மாதிரி ஆவின் பால் வந்து விலை குறைப்பு செஞ்சுருக்காங்க. அதை பற்றி எதுவுமே பேசாமல் இவங்க இந்த 44 நாளில் எது செய்யலை அப்படிங்கிறத மட்டும் பேசுகிறது ரொம்பவே தவறான விஷயம். எடப்பாடி வந்து 5 வருஷமாக ஆட்சியிலிருந்து என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிறதான் வந்து இப்போ கேள்வியாக இருக்குது. அவர் பண்ணியிருந்தால் இதை எல்லாமே வந்து பேசலாம். இப்போது அவர் எதுவுமே பேசாததுனால பண்ணாததுனால கண்டிப்பாக அவர் பேசுறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை அப்படிங்கிறதான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் 23 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.